அடுத்த தாய்மார்கள் நம்ம எத்தனை பேர்கள் சகோதர சகோதரிகளே. உபை இப்படி காவுஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு நபித்தோழர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொல்லுகிறார், அல்லாஹ் லம் யகுல் லதீன கஃபரு என்று தொடங்குகின்ற 98வது அத்தியாயம், 98வது அத்தியாயம், அந்த அத்தியாயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையில எடுத்து உபை இப்னு காவுஸ் அவர்களே வாருங்கள் என்றார். அருகிலே வந்தார். லம் யகுல் லதீன கஃபரு என்கிற அத்தியாயத்தை உமக்கு ஓதுமாறு அல்லாஹ் எனக்கு வழி அறிவித்தான். உபை இப்னு காவுஸ் அவர்கள் அதிர்ந்து போனார்கள். யார சொல்லலாம், என்னுடைய பெயரை அல்லாஹ் சொன்னானா? பாருங்களேன் சுபஹானல்லாஹ், இங்க நம்ம எல்லாம் எத்தனை பேர் இருக்கிறோமே, அல்லாஹ் நம்முடைய பெயரை சொன்னா நம்ம எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கோம். கோடான கோடி மக்கள் ஜனத்தொகை இருக்கக்கூடிய இந்த நேரத்துல அல்லாஹ் பர்டிகுலரா ஒரு நபருடைய பெயரை சொன்னா நம்ம எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவோம். உபை இப்னு காவுஸ் சொல்கிறார், யார சொல்லலாம், இத்துணை தோழர்கள் இருந்து என்னுடைய பெயரை அல்லாஹ் சொன்னானா? ஆமா, உம்முடைய பெயரை அல்லாஹ் சொல்லி உம்முடைய தோழர் உபை இப்னு காஃப் அவர்களை அழைத்து இந்த 98வது அத்தியாயத்தை நீங்கள் ஓதி காண்பியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் என்று சொன்ன உடனே அவர் எந்த அளவுக்கு அழுது துடித்தார் சந்தோஷ மிகுதியார் என்பதை ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். அப்படியானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அரசினுடைய நிழல் யாருக்குரியது? அல்லாஹுவை பற்றி உள்ள அச்சத்தால் அல்லாஹுவை நினைத்து தனிமையில் அமர்ந்து யாரெல்லாம் அழுகிறார்களோ அவர்களுக்குரியது அந்த அரசனுடைய நிழல் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பாசத்துக்குரியவர்களே, அல்லாஹுவை பற்றி அஞ்சினாலும் அந்த அச்சத்தின் காரணமாக அல்லாஹ்விடத்திலே நாம் தௌபா செய்யும் பொழுது நம்முடைய கண்களிலே இருந்து வருகிற கண்ணீர் மகத்துவம் வாய்ந்தது. தௌபா என்பது மனித வாழ்விலே அத்தியாவசியமான இருப்பவர்களே, பொருத்தமான மாதத்திலே நாம் எல்லாம் இருக்கிறோம். மாதத்தை தவற விட்டு விடக்கூடாது, பொருத்தமான மாதத்திலே இருக்கிறோம். தௌபா என்பது யாருக்குரியது? மலக்குமார்களுக்குரியதா? தௌபா மலக்குமார்கள் தவறுகளுக்கு அப்பாற்பட்டவர்கள், அவர்கள் தவறுகளை செய்யாதவர்கள். வாழ்விலே நன்மையை தவிர அவர் ஒன்றுமே செய்ய மாட்டார்கள். அவர்களுக்கு தௌபா அவசியமே அல்ல. தௌபா என சைத்தானுக்குரியதா? அவன் பாவத்தை அதிகம் அதிகம் செய்ய தூண்டுகிறவன், அவன் திருந்தவே மாட்டான். சைத்தானுக்குரியதல்ல தௌபா. தௌபா என்பது நமக்குரியது, மனிதர்களுக்குரியது தௌபா. அந்த தௌபாவை குறித்து அல்லாஹ் அவனுடைய அருமலை அவன் திருமலை குரானிலே எத்துணை இடங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். 13வது அத்தியாயத்தின் 28வது வசனம், அல்லதீன ஆமனு வதத்மஇன்னு குலூபுஹும் பிஸிக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஜிக்ரை நினைவுபடுத்துவதன் மூலம் உங்களுடைய உள்ளத்திற்கு அமைதி இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். அல்லாஹ்வை நினைவுபடுத்துவதன் மூலம் நம்முடைய உள்ளத்திற்கு ஒரு அமைதி, தொழுவதன் மூலம் நம்முடைய உள்ளத்திற்கு ஒரு அமைதி. அப்படி இரண்டு நரத்தை உயர்த்தி அல்லாஹ்விடத்திலே குற்றங்குறைகளை நாம் பகிரங்கமாக சமர்ப்பித்து நம்முடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தி அல்லாஹ்விடத்திலே கேட்கும் பொழுது அழுகிறோமே, அதற்குத்தான் அந்த சிறப்பு பரிசம்பார்ந்தவர்களே. 3வது அத்தியாயத்தின் 135வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூமின்களுடைய பண்புகளை குறித்து சொல்கிறார். சைத்தானுடைய பண்புதான் தவறு செய்தால் தொடர்ந்து அந்த தவறிலே நம்மை ஊற வைப்பார். தொடர்ந்து பாவங்களை செய்து கொண்டே இருக்கக்கூடியவர்கள் மூமின்கள் அல்ல. பாவங்கள் செய்தால் அதற்காக வேண்டி வருந்தி அதிலிருந்து முழுக்க முழுக்க தன்னை தற்காத்துக் கொண்டு இனி அப்படிப்பட்ட பாவத்தை ஒருபோதும் செய்ய மாட்டேன் யா அல்லாஹ் என்று உறுதி பிரமாணம் எடுத்து தௌபா செய்கிறார்களே அவர்களுக்கு தான் மன்னிப்பு. 3வது அத்தியாயத்தில் 135வது வசனம், வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் வலமு அன்ஃபுஸஹும் ذكروا ما فاستغفروا لذنوبهم. மூமின்கள் யார் என்றால், ஒரு பாவமான காரியத்தை செய்தாலோ தங்களுக்கு தாங்களே அநீதி இழைக்கக்கூடிய ஒரு மானக்கேடான காரியத்தில் ஈடுபட்டாலோ அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திற்கு ஓடோடி வருவார்கள். தௌபா செய்வதற்காக வேண்டி, பாவ மன்னிப்பில் ஈடுபடுவதற்காக வேண்டி. அப்படி வரும் பொழுது அல்லாஹ் வைத்தவர்கள் யார் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க முடியும்? குழிய அழிவாதி எல்லாம் தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே, என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேளுங்கள், உங்களை மன்னிக்க நான் தயாராக இருக்கிறேன், உங்களுக்காக என்னுடைய பாவங்களை மன்னிப்பேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். மாயக்கேடான காரியத்தில் ஈடுபட்டால், தங்களுக்கு தாங்களே அநீதி இழைக்கக்கூடிய காரியத்தில் ஈடுபட்டால் ஓடோடி வருவார்களாம் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில். எத்தனை எத்தனையோ உதாரணங்களை சொல்லலாம். ஒரு பெண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வந்து சொன்னார்கள், யார ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் புரிந்து விட்டேன், எனக்கு மரண தண்டனை தாருங்கள் என்றார். உலகத்தில் எங்காவது பார்க்க முடியுமா தவறுகளே? தவறு செய்தால் அரசாங்கத்திடமிருந்து நாட்டு சட்டத்திலிருந்து எப்படி மனிதன் தப்பிக்க என்று முயற்சி செய்கிற இந்த காலகட்டத்தில் என்னை கொல்லுங்கள் யார சூழலா, நான் விபச்சாரம் புரிந்தேன் என்று ஒரு பெண்மணி.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்ணின் பொறுப்பாளியை பார்த்து சொன்னார்கள், அந்த பெண் கருவுற்று இருக்கிறார் போலும், ஆகவே குழந்தை பிறந்தவுடனே அழைத்து வாருங்கள் என்றார். பத்து மாதம் கொடுத்து குழந்தை பிறந்து கையில் குழந்தையோடு அந்த அம்மா அவர்கள் மீண்டும் சபைக்கு வந்து, யார சொல்லலாம், குழந்தை பிறந்தவுடனே வர சொன்னீர்களே, இதே வந்திருக்கிறேன், என்னை கொள்ளுங்கள் என்றார். பத்து மாதம் அவகாசத்தில் எங்காவது ஓடி ஒளிந்திருக்கலாமா சவர்களே, எங்காவது ஓடி ஒளிந்திருக்கிறாமா இல்லையா? பத்து மாதம் அவகாசத்தை பயன்படுத்தி அவர்கள் ஓடவில்லை. காரணம், எங்கு ஓடுவது? எல்லாம் அல்லாஹ்வுடைய பூமி. எங்கு ஓடுவது? எல்லாம் அல்லாஹ்வுடைய பூமி, எங்குமே ஓட முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப ஒரு சட்டத்தை சொன்னார்கள், பால்குடி பருவம் பொறுத்த பிறகுதான் மரண தண்டனை வழங்க முடியும், குழந்தைக்கு பால்குடி பருவத்தை கழித்து வாருங்கள் என்றார். மீண்டும் 12 மாதம் 24 மாதம் அவகாசம். அந்த அவகாசத்திற்கு பிறகு கையில் ஒரு ரொட்டி துண்டை கொடுத்து, பேரித்தம்பளத்தை கொடுத்து குழந்தையை கூட்டிக் கொண்டு வர தூக்கி கொண்டு வருகிறார் அம்மா அவர்கள். யார சொல்லதா, என்னை நினைவிருக்கிறதா, நான் தான் அந்த பெண், எனக்கு மரண தண்டனை தாருங்கள் என்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தையை வாங்கி பொறுப்பாளிகளுடைய கையிலே கொடுத்து, அவள் அணிந்திருந்த ஆடையோடு சேர்த்து கட்டி கழுத்துயர் குழி இறக்கி கல்லால் இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண தண்டனை விதித்தார். கல்லால் இருந்து அந்த அம்மா அவர்கள் கொல்லப்பட்டார்கள். வெளியே எடுங்கள் என்றார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இறந்த பெண்மணியுடைய உடல் வெளியே எடுக்கப்பட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்த செல்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய கையை பிடித்து சொன்னார்கள், யார் ரசூல் அல்லாஹ், விபச்சார குற்றம் புரிந்த பெண்ணுக்கா, மரண தண்டனை வழங்கப்பட்ட பெண்ணுக்கா நீங்கள் தொழுகை நடத்தப் போகிறீர்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உமர் அவர்களே, மதீனாவில் இருக்கிற 70 தோழர்களுக்கு அம்மாவினுடைய தௌபாவை பங்களித்தாலும் தீராது என்றார்கள். அம்மா சொர்க்கவாசி. யார் சொன்னார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எப்படி சகோதரர்களே, விபச்சார குற்றம் புரிந்து பகிரங்கமாக கல்லால் எரிந்து கொல்லப்பட்ட ஒரு பெண் எப்படி சொர்க்கவாசியாக மாறினார்? அல்லாஹ்வுடைய தூதருடைய அல்லாஹ்வுடைய தூதரே நின்று தொழுகை நடத்துகிற அளவுக்கு உயரந்தத்தை அந்த பெண் எப்படி பெற்றார்? தௌபா மிக முக்கியமானது. தௌபா என்பது மிக மிக முக்கியமானது. அந்த தௌபாவை எப்படி அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும் என்பதை அல்லாஹ் 66 அத்தியாயத்தின் 8 வசனத்தில் நமக்கு சொல்லித் தருகிறான். யா அய்யுஹல் லதீன ஆமனு தூபு இலல்லாஹி தௌபத்தன் நசூஹா. அல்லாஹ்விடத்திலே நீங்கள் தௌபா செய்யும் பொழுது கலப்பட்ட மனதோடு, இகலாசாக, தூய்மையான எண்ணத்தோடு அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள் என்று நபிகள் அல்லாஹ் திருமலை குர்ஆனிலே சொல்கிறார். கேளுங்கள் என்கிறான், தவறு செய்தால் ஓடோடி வாருங்கள் என்கிறான், நான் தான் உங்களை மன்னிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் என்கிறார், தௌபா செய்தால் உங்களை பாவங்கள் மன்னிக்கப்படும் என்கிறார். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய தகுதிக்கு ஏற்றதே, கருணையாளனுக்கு போதுமானது. ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான் கேளுங்கள், 25 அத்தியாயத்தின் 70 வசனம். ஒரு அடியான் இரு கரத்தை உயர்த்தி அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யும் பொழுது அவன் எப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தக்க மனிதனாக அவன் மாறுகிறான் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அவன் கருணையாளன் என்பதற்கு இதைவிட ஒரு சான்றே தேவையில்லை. 25 அல்லாஹ்விடத்திலே பாவமான காரியத்தை எவராவது செய்து தௌபா செய்தால் அவருடைய நற்செயல்கள் தொடர்ந்து இருக்குமேயானால் அல்லாஹ் அந்த தௌபாவை ஏற்றுக்கொண்டு என்ன செய்கிறான் தெரியுமா? அவர்கள் செய்திருந்த தீமையெல்லாம் நன்மையாக மாற்றுகிறான். தௌபாவுடைய மகத்துவத்தை பாருங்கள். செய்த பாவத்தை பொறுத்தாலே போதுமானது, அது நீதமானது. யாரையும் அல்லாஹ் நீதிதவரை நடக்கக்கூடியவன் யாருமே சொல்ல மாட்டோம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், என்னை அஞ்சி என்னுடைய சன்னிதானத்திலே ஓடோடி வந்து தவறை பகிரங்கமாக என்னிடத்திலே சமர்ப்பித்து பாவ மன்னிப்பு கேட்ட ஒரே காரணத்தினால் அவன் செய்த பாவத்தை நன்மையாக மாற்றி அவனை நான் மன்னித்து விடுகிறேன் என்று அல்லாஹ்வுக்குள் அளவில் சொல்கிறான். 2 222 வசனம். பாவமீட்டு தேடுகின்ற தௌபா செய்கிற மக்கள் தான் அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரியவர்கள் என்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். அப்படியானால் என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய தோழர்களே, அல்லாஹ்விடத்திலே புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் அழுது புலம்புவதற்கு பொருத்தமான மாதம் இந்த மாதம். பாவ கரைகளிலிருந்து நம்மை நாம் அப்புறப்படுத்தி தூய்மையான மனிதர்களாக மாறுவதற்கு பொருத்தமான மாதம் இந்த மாதம். இந்த மாதத்தில் அல்லாஹ்விடத்திலே அதிகமதிகம் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். பரவான உபரியான வணக்க வழிபாடுகளை எல்லாம் நாம் செய்து எல்லாம் உறங்குகிற நேரத்தில் கண் விழித்து, குறிப்பாக சஹருடைய நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே நாம் பிரார்த்தனை செய்வதற்கு நிறைய துஆக்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கற்றுத்தருகிறான். அன்பார்ந்த சொல்களே, 3 அத்தியாயத்தின் 8 வசனம். ரப்பனா லா துஜி குலூபனா
بعد إذا حديتنا وحبلنا من لدنك رحمة إنك أنت الوحاب يا الله நாங்கள் எப்படி எல்லாமோ எங்களுடைய வாழ்வை கழித்துக் கொண்டிருந்தோம் யா அல்லாஹ் எங்களுக்கு நீ ஹிதாயத்து தந்தாய் அந்த ஹிதாயத்திலிருந்து நாங்கள் சடம் புரண்டு சென்று விடா